சென்னை தாழம்பூர் அருகே இன்னும் மழைநீர் வடியாததால் பொதுமக்கள் வெளியில் சென்று வர ஊராட்சி சார்பில் இலவச படகு சவாரி தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் கடந்த வாரம் பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் மழைநீர் இன்னும் தேங்கியுள்ளது. அதில் பழைய மாமல்லபுரம் சாலையில் உள்ள தாழம்பூர் ஊராட்சிக்கு உட்பட்ட டிஎல்எஃப் சாலை பகுதியில் ஒன்று. இங்கு இடுப்பளவு தேங்கியிருந்த நீர் ராட்சத மோட்டார் மூலம் வெளியேற்றப்பட்ட போதும் சாலையில் இருபுறமும் முழங்கால் அளவு மழைநீர் தேங்கியுள்ளது. இதில் பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் தென்படுவதால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். அப்பகுதி அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிக்கும் 4000 பேர் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க கூட வெளியே செல்ல முடியாமல் வீடுகளிலேயே முடங்கினர். இதையடுத்து தாழம்பூர் ஊராட்சி மன்ற தலைவர் முனுசாமியின் முயற்சியை அடுத்து டிஎல்எஃப் சாலை குடியிருப்பு பகுதியில் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் படகு போக்குவரத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இரண்டு ரோடு பகுதியிலும் தண்ணி அதிகமாக உள்ளதுனால போட் வசதி செய்து விடுறோம். அதன் பிறகு பஸ் வசதியும் செய்து அவர்களுக்கு காய்கறி செய்வதற்கு வாங்குவதற்கு அனுப்பு செய்யப்பட்டுள்ளோம். ராட்சத மோட்டார் மூலம் தண்ணி 24 மணி நேரம் இழைத்து கொண்டிருக்கிறோம். அதன் பிறகு இன்னைக்கு மழை கொஞ்சம் இதுவானதுனால அந்த ரோட்டு வர தண்ணிகளை கொஞ்சம் மூடி அடைத்து விட்டோம். தற்போது அப்பகுதியில் மீனவர்களை கொண்டு 4 படகுகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சற்று நிம்மதியடைந்த பொதுமக்கள் பால், மருந்து, மளிகை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வாங்க படகுகள் மூலம் கடைகளுக்கு சென்று வருகின்றனர். நாள் ஒன்றிற்கு சுமார் 1000 பேர் படகுகளில் இலவசமாக சவாரி செய்வதாக கூறுகிறார் மீனவர் வேலுக்குமார். ஒரு ஒரு நாளைக்கு 1000 பேர் இந்த வில்லேஜ் கார்ல இருந்து அந்த டிஎல் அப்ரூவ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 பேர் இருக்கோம். நாங்க கொண்டு போய் ஊறுது காய்கறி இந்த அத்தியாவசிய பொருள் வாங்கறதான் வராங்க எல்லாமே. டிஎல்எஃப் சாலையில் மழைநீர் வடிய தாமதமானாலும் மாற்று ஏற்பாடாக இப்பகுதியில் ஊராட்சி சார்பில் படகு போக்குவரத்து தொடங்கியது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று கூறுகிறார் அப்பகுதியில் வசிக்கும் நரசிம்மன். இந்த ட்ரிப் வந்து எங்களுக்கு எல்லாம் வந்து காய்கறி வாங்குறதோ இல்ல பால் வரதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. இங்க வந்து போட் சர்வீஸ் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க பிரைவேட்டா. அது இல்லாம கொஞ்சம் இப்ப 2 நாளைக்கு முன்னாடி வந்து இருக்கிறது இன்னைக்கு தண்ணி லெவல் வந்து கம்மியா இருக்கு. 2 நாள் முன்னாடிதான் பாத்தீங்கன்னா எனக்கே வந்து முழங்கால் லெவலுக்கு மேல தண்ணி இருந்தது. அப்போ வந்துட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இன்ஃபேக்ட் ஒரு காலத்துல குழந்தைகள் எல்லாம் வந்து இது ஒரு போட் ரைடு போறதுக்கே ஒரு பன் மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் கஷ்டம் கஷ்டம் தான். டிஎல்எஃப் பகுதியில் தற்காலிக ஏற்பாடாக படகு போக்குவரத்து தொடங்கப்பட்டது போல் அப்பகுதியில் மழைநீர் தேங்காமல் இருக்க அரசு நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சென்னை ECR செய்தியாளர் வினோத். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்க